டியூப் தமிழ் வணக்கம் மாவீரர் நாள் இலங்கையில் நடப்பது என்ன இன்று காலை வெளியான இலங்கை பத்திரிகைகளின் முக்கிய மாவீரர் நாள் செய்திகளின் சிறப்பு தொகுப்பு முதலாவதாக இன்று மாவீரர் நாள் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு உள்ளும் நினைவேந்த மக்கள் தீவிர ஆர்வம் என்று பத்திரிகை ஒன்று தலைப்பு தீட்டியிருக்கின்றது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடி மடிந்த தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர்களை நினைவு கூறும் நாள் என்றாகும் தமக்காக களமாடி வீழ்ந்த தமது சொந்தங்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்கள் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றது முக்கியமான நகரங்களில் ஒன்றான கிளிநொச்சி பகுதியில் உள்ள நீதிமன்ற தடை உத்தரவை மீள பெற மறுத்திருக்கின்றது அதேவேளை மத தலங்களில் வழிபாட்டில் ஈடுபட யாதொரு தடையும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது மறுபுறம் கிளிநொச்சி நீதிமன்றின் நிலைப்பாட்டையே மன்னார் நீதிமன்ற எடுத்திருக்கின்றது தடை உத்தரவை நீக்க அவர்களும் மறுத்திருக்கின்றார்கள் மன்னாரில் ஆறு பேருக்கு விதிக்கப்பட்ட தடைகளை விலத்த மனு கொடுத்தாலும் அவர்கள் தரப்பிற்கான நீதியை வழங்க போதிய சாட்சியங்களை அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்று மன்னார் நீதவான் கூறி வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றார் மேலும் வடமராட்சி துறையில் உள்ள தீர்விலில் உள்ள மாவீரர் துயிலும் இடத்தில் நினைவேந்தலை நடத்த தடை போட்ட வல்வை நகரசபை பின் அதை ஆராய்ந்து அனுமதி கொடுத்தது அதை தொடர்ந்து அஞ்சலியை தடுக்கும்படி போலீசார் பருத்தித்துறை நீதிமன்றில் முறைப்பாடு செய்த பொழுதும் போலீசாரினால் வெற்றி பெற முடியவில்லை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் சின்னங்களை பாவிக்காமல் இறந்தவர்களை நினைவு கூறுவதை அனுமதிக்கலாம் என்று அத்தருணம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இன்னொரு பத்திரிகையின் தகவலின்படி மாவீரர் நாளை தடுக்க போலீசார் பெருமுயற்சி எடுத்தாலும் எல்லா நீதிமன்றங்களிலுமே அவர்களினால் ஒரு வெற்றியை பெற முடியவில்லை என்று கூறுகின்றது ராஜபக்சக்களினுடைய ஆட்சி வந்த பின்னர் பகிரங்கமாக மாவீரர் நாளை அனுஷ்டித்தவர்கள் தமிழக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் படத்தை வைத்திருந்தோர் போலீசாரால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் விடுதலை ஆகவில்லை இவர்களை விடுதலை ஆக்க ஏதாவது ஏற்பாடுகள் நடந்ததா என்பதும் தெரியவில்லை என்பதை அது சுட்டிக்காட்டவில்லை இப்பத்திரிகையின் கருத்தின்படி இம்முறையும் உணர்வு பூர்வமாக பங்கு பெற்றுவோர் கூர்ந்து அவதானிக்கப்பட்டு கமுக்கமாக இரவோடு இரவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் அந்த களத்தில் இருப்பதாக கூற முடியவில்லை ஆனால் தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்கள் மக்களை ஒன்று கூடி நினைவு கூற ஒருமித்து அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த நேரம் ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே அடக்கு முறையை தோற்கடிக்கலாம் என்றும் மக்களுக்கு அறைகூவல் அறைகூல் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான இரா சம்பந்தன் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை அவர்களுக்கு உண்டு என்றார் எனவே மக்கள் குழப்பத்தில் ஈடுபடாமல் அமைதியாக நினைவேந்தலை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமை இலங்கை சட்டத்திலும் அது மறுக்கப்படவில்லை அரசும் இறந்தவர்களை அஞ்சலிக்க தடையில்லை என்று சர்வதேச மட்டத்தில் தெரிவித்திருக்கின்றது எனவே மக்கள் அனைவரும் நினைவு கூறலாம் என்கின்றார் உலகமைப்பினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமது இறந்த உறவுகளை நினைவு கூற ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை இருக்கின்றது அதை மறுப்பது மனித உரிமை மீறல் அதை தாம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் நமது மாவீரர்களை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் தடை விதிக்காத இடங்களில் மக்கள் வெளிப்படையாக அனுட்டிக்கலாம் அரசிற்கு கட்டுப்பட முடியாது என்று முழங்கியிருக்கின்றார் இ பி ஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறும்போது மாவீரர் தினத்தை அனுட்டிப்பது அனைவரது உரித்து மாவீரர் தின அஞ்சலி தடை வருவது ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி பொதுமக்களுக்கு அந்த தடை செல்லாது ஆகவே அவர்கள் அஞ்சலிக்கலாம் என்றார் தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கூறும் போது மாவீரரை நினைவு கூற ஆறு மணி வரை காத்திராமல் சந்தர்ப்பம் ஏற்படும் போதே ஒன்று கூடி கோயில்கள் தேவாலயங்கள் பொது இடங்களில் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அருகில் வீதிகளில் அஞ்சலியுங்கள் என்று அறைகூவல் விடுத்திருக்கின்றார் ஈழ தமிழர் சுயாட்சி கழகத்தின் தலைவி அனந்தி சசிதரன் மாவீரர் தினத்தை அனுட்டிப்பதற்கு மாவீரரின் பெற்றோர் உறவினர்களுக்கு தடை எதுவும் இல்லை எனவே அச்சமின்றி பொது வழியில் நினைவேந்தலை நடத்துங்கள் என்று அறைகூவல் விடுத்தார் இப்படி தலைவர்களின் அழைப்பு சூடாக இருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் என்பவர் மீது ராணுவம் மிலேச்சத்தனமான தாக்குதலை இருக்கின்றது அவர் படுகாயமடைந்த நிலையில் இப்பொழுது முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மாறாக அடித்து தள்ளி இருக்கின்றார்கள் தப்பி ஓடியவரை விரட்டி கம்பி வேலியில் வீழ்த்தி சேற்றில் உருட்டி கடும் சித்திரவதை செய்து வெறியாட்டு நடத்தியிருக்கின்றார்கள் இதுதான் என்று ஸ்ரீலங்காவின் யதார்த்தமாக இருக்கின்றது என்பதற்கு இதைவிட புதிய சாட்சியங்கள் எதுவும் தேவையாக இருக்கவில்லை மறுபுறம் மன்னாரில் நினைவேந்தல் தொடர்பான புகைப்படம் ஒன்றை முகநூலில் பதிவிட்ட இளைஞர் ஒருவரை இன்று அதிரடி படையினர் கைது செய்திருக்கின்றார்கள் இவர் நல்ல வேளையாக மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் என்பதை தமிழ் தலைவர்கள் இளைஞர்களுக்கு சரி வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்பதும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் பாதுகாப்பு சாதாரண பொதுமக்களுக்கு கிடையாது என்பதனால் அவர்கள் சட்டத்தை அறிந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும் பயங்கரவாத தடை சட்டத்தால் கைதான ஓர் இளைஞரை கூட தமது பேரம் பேசும் சக்தியால் தமிழ் தலைவர்கள் விடுவிக்கவில்லை என்பதும் அறியாத இளைஞர்களுக்கு இந்த கொடும் சட்டத்தையும் அதை வைத்து தமிழ் மக்களை பழி தீர்க்கும் அரசின் போக்கையும் சரியாக அடையாளம் காட்டாத தமிழ் அரசியல்வாதிகளின் கருத்துக்களினால் இன்று சிறையில் கிடக்கும் இளைஞர்களின் கண்ணீருக்கு பதில் சொல்ல இயலாத நிலையில் தமிழினம் தத்தளிப்பதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை இன்று மாவீரர் நாளை அஞ்சலிப்பது முக்கியம் என்ற தலைவர்களினுடைய கருத்து சரியானதாக இருந்தாலும் கைதானவர்கள் பற்றி இந்த நாளில் அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டியதும் அவசியமாகும் அத்தோடு மாவீரர் அஞ்சலித்த ஒரே ஒரு குற்றத்திற்காக சிறையில் இருக்கும் இளைஞர்களையும் இலங்கை மட்டுமல்ல இன்று உலகம் முழுவதிலும் இருக்கும் மக்கள் மறந்துவிடக் கூடாது என்பதே மாவீரருக்கு செலுத்தும் அதி உயர் மரியாதையாகவும் அமையும் மக்களே அவதானமாக இருங்கள் என்ற குரலை எந்த இலங்கை ஊடகமும் பதிவு செய்ததாக தெரியவில்லை இது இன்றைய ஊடகங்களின் செய்தி தொகுப்பாக உள்ளது சற்று முன் விடுதலை புலிகளின் முதல் மாவீரர் சங்கரின் இல்லத்தில் நினைவஞ்சலி நடைபெற்றது விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த போராளி மாவீரர் பண்டிதரின் தாயாரும் அதில் பங்கேற்றதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த ஏற்பாட்டை எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் செய்ததாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இவ்வாறு இலங்கையின் ஊடகங்களில் இன்றைய மாவீரர் நாள் செய்திகள் அமைந்திருக்கின்றன இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து சேதுரை வணக்கம் உறவுகளே